श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किकके श्री वेदान्ताचार्यवर्यं सन्निधत्तां सदा हृदि रामानुजपात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरूपव्यामोहतस्तदितरानितनाय मेने अस्मद्गुरोर्भगवतो श्रुदैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये अजरभुवनरक्षासाधनायामुतीर्णे कुमतिकलिविलासध्वान्ततिग्मां सुजाले निरवधिकरुणाब्धौ वेदचूडा गुरौ मे भवतु परमभक्तिः श्रीनिधौ वेङ्कटेशे சுவாமி தேசிகனுடைய அவதார வைபவத்தை சொல்லி தேசிகன் வளர்ந்து வந்த வைபவத்தை சொல்லிட்டு இருக்கார். இப்போ சின்ன வயசுலேயே ஆச்சாரியாருடைய அனுகிரகத்தை வாங்கிட்டவர், உச்சிதமான வயசு வந்தவுடனே உபநயனம் மற்றும் பல வித்தைகள் எல்லாமே கிடைக்கப்பெற்றார். அவருடைய திருத்தோப்பனார்கிட்டே உபநயனம், அவருடைய மாமாவாய் எழுதியிருந்த அப்புள்ளார்கிட்ட சமாசேனமாயி சகல வித்தியைகளுமே அவர்கிட்டேருந்து அவர் வாங்கிட்டார். மாத்துலாத்து சகலாக கலாக அப்படிங்கிற பிரசித்தமான வார்த்தை அன்னைக்கே சொன்னேன். சகல வித்தியும் தேசிகன் வாங்கிட்டாங்கிறது மாத்திரம் ஆச்சரியம் இல்லை, சகல வித்தியும் சொல்லி கொடுக்கறதுக்கு ஒருத்தர் இருந்திருக்கார் அந்த காலத்தில். அதுவும் தேசிகனுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு ஒருத்தர் இருந்திருக்கார் அப்படின்னா அவருடைய பெருமை இதில் தெரியுது. அந்த மாதிரி அப்புள்ளார் அவர்கிட்ட இருந்து சகல வித்தியைகளையும் 20வது வயசில் கற்றுத்தேர்ந்து அப்பே ஒரு பெரிய ஆச்சாரியனா ஆகும்படியான ஒரு யோக்கியதை சுவாமி தேசிகனுக்கு இருக்கு. அவர் எந்தெந்த வித்தியைகளை எப்படி எப்படி கற்றுன் இருந்தார், எப்படி எப்படி அதில் சிரேஷ்டராக இருந்தார் அப்படிங்கிறது அடுத்த சில திருநாமங்களில் வருதுக்கும். இன்னைக்கு இப்போ 19வது திருநாமம் ஆரம்பம். அதிலிருந்து எப்படி பல சாஸ்திரங்கள் தேசிகன் கிட்ட அப்படி நர்த்தனம் ஆடிச்சு. தேசிகனுடைய திருநாக்கில் சரஸ்வதி தேவி நர்த்தனம் ஆடுறாளாம், அந்த மாதிரி எப்படி இருந்ததுன்னு சொல்றார். அதில் தரிசனங்கள் 6 தரிசனம் அப்படின்னு ரொம்ப பிரசித்தம். பாரத தேசத்தில் உதிச்சு வந்த தரிசனம் அப்படின்னா மதம், அதாவது ஃபிலாசபி. அதுவே 6 விதம் இருக்குது: சாங்கியம், யோகம், வைசேஷிகம், நியாயம், மீமாம்சா, வேதாந்தம் என ஆறு தரிசனம். நல்ல மகா ஆச்சாரியாளாக இருக்கிறோம், இந்த 6லையுமே கரை கண்டவாளாக இருப்பா. தர்க்கம் கற்றோம், சாக்கியம் கற்றோம் அப்படிங்கிற அந்த மாதிரி எல்லாமே படித்து வச்சிருந்தால் தான் நம்ம மதத்தினுடைய பெருமையே புரியும். இல்லாட்டா ஏதோ நம்ம மதம் மாதிரி அவாள் மதமும் ஒன்று இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடாதான். அதுலேயும் நல்லா தீவிரமாக ஆராய்ஞ்சு பார்த்து இந்த 6 தரிசனமுமே ஆஸ்திக தரிசனம் பெயர். அதனால் ஆராய்ஞ்சு பார்த்து நம்ம மதம் சிரேஷ்டம் அப்படின்னு சொன்னால் அது ஒரு தனி பெருமை. மற்ற சமயங்கள் பல தெரிந்து மாயோனல்லால் தெய்வம் மற்றில்லை என உரைத்த வேத செழும்பொருள் நான்முகன் 96 வாட்டும் அப்படின்னு திருமிசையாழ்வாரை பற்றியான பிரபந்தசார பாசுரம். திருமணிசையாழ்வாருக்கு என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டால், மற்ற சமயங்கள் பல தெரிந்து, பல மதங்கள்லாம் அண்ணா படிச்சுட்டேன். அவர் போய் ஒரு 6 மாத காலம் சைவராகவே இருந்தார், 6 மாத காலம் பௌத்தராகவே இருந்தார், 6 மாத காலம் இன்னும் சில மதத்திலேயே இருந்தார். அதுக்கப்புறம் கடைசியாக தான் இங்கே வைஷ்ணவனாக வந்தார். எல்லாம் படித்து படித்து அப்படியே இருந்தவர் மற்ற சமயங்கள் பல தெரிந்து அதுக்கப்புறம் மாயோ நல்லால் தெய்வம் மற்ற இல்லை, எம்பெருமானைத்தவர் வேறு தெய்வம் இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு வந்தவர். அதே மாதிரி ஆச்சாரியர்கள் எல்லாமே படிச்சிருப்பா. அதில் சுவாமி தேசிகனுக்கு எல்லா சாஸ்திரத்திலுமே இருக்கக்கூடிய ஞானம், அந்தந்த சாஸ்திரத்திற்கே இவர் இட்டு பிறந்தவர் அப்படின்னு சொல்கிற மாதிரி, சாங்கிய சாஸ்திரம் அப்படின்னா சாங்கியத்தில் தேசிகனை விஞ்சறதுக்கு ஆள் கிடையாது, யோக சாஸ்திரம்னா யோகத்தில் தேசிகன் அளவு யாருக்கும் தெரியாது. அந்த மாதிரி சொல்லும்படியான ஒரு விசேஷமான ஞானம் இருந்தது. ஏன்னா எல்லாமே சரஸ்வதி தேவியினுடைய ஒரு ரூபம். சுவாமி தேசிகனும் ஹைகினுடைய அனுகிரகத்தை வாங்கிட்டவர், சகல வித்தியைகளையும் இவர் முன்னாடி நிற்கிறது, கை கட்டின்னு நிற்கிறதா.
அதை சொல்லக்கூடிய திருநாமங்களை இப்போ வரிசையாக பார்ப்போம். 19வது திருநாமம் கனாத தந்திர பாரீணா, அதுக்கப்புறம் 20 ஆக்ஷபாதீய கௌதமஹா, மீமாம்சா மாம்சரஹன் வியாக்கரண தந்திர பதஞ்சலி, காவ்யாலங்கார தத்வஜா கவிதார்க்கிக கேசரி. ரொம்ப அழகா திருநாமங்கள்லாம் வருது. கனாத தந்திர பாரீணஹா, கனாதர்னு ஒரு மகர்ஷி இருந்தார். அவர் அவருடைய தந்திரம், தந்திரம்னா சாஸ்திரம், அவருடைய சாஸ்திரம் வைசேஷிகம் அப்படின்னு பெயர். அதுல சுவாமி தேசிகன் பாரீணஹா அப்படின்னா கரைகண்டவரா இருந்தார் அப்படின்னு அர்த்தம். கனாத மகர்ஷிங்கிறவர் வைசேஷிகம்ங்கிற சாஸ்திரத்தை அவர் ஆரம்பிச்சு வச்ச போது, இந்த பதார்த்தங்களை பற்றியெல்லாம் நான் சொல்கிறேன், லோகத்தில் பஞ்சபூதங்கள் இன்னும் என்னென்ன இருக்கோ அதை பற்றியெல்லாம் நான் சொல்கிறேன்னு ஆரம்பித்து சொல்கிறார் சுவாமி தேசிகன். அந்த வைசேஷிக தரிசனத்தை நன்னா படிச்சுட்டு அதுக்கப்புறம் தப்புன்னு சொன்னார். பரியாப்தம் பரியசைஷம் தன சரணகதாம் ஆக்ஷபாதம் சிசிக்ஷேங்கிறார். எத்திராஜ சக்தியில் தேசிகனே இந்த விஷயத்தை சொல்கிறார். நானும் எல்லா மதங்களும் பார்த்துட்டேன். பகவத் ராமானுஜருடைய சித்தாந்தம் தான் வசதி அப்படிங்கிறத நான் வெறுமை ஒரு அபிமானத்தில் சொல்லலை, எல்லாம் பார்த்துட்டு சொல்கிறேங்கிற. பரியாப்தம் பரியசேஷம் கனச்சரண கதா, நன்னா போரும் போருங்கிற அளவு வைசேஷிக தரிசனத்தை நன்னா பார்த்துட்டேன் அப்படிங்கிற நல்லா பரிச்சயம் பண்ணியாச்சு, போருங்கிற அளவு பரிச்சயம் பண்ணியாச்சு. இனிமேல் பரிச்சயம் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லைங்கிற அளவு பரிச்சயம் பண்ணியாச்சு என்ன அர்த்தம், தேசியனே சாதிக்கிறார் அதை. இப்போ என்ன ஆச்சுன்னா, கனாத சாஸ்திரத்தில் இவர் கரை கண்டவர் பாரீணரா இருக்க, கனாதர் வைசேஷிகத்தில் பஞ்சபூதங்களையெல்லாம் சொல்றாங்க, அதெல்லாம் நம்மளும் ஒத்துருக்கோம், பஞ்சபூதங்கள்லாம் ஒத்துருக்கோம். ஆனால் எல்லாவற்றுக்குள்ளேயும் எம்பெருமான் இருக்கான் அப்படிங்கிற விஷயத்த சொல்லலை, எல்லாவற்றுக்கும் எம்பெருமான் உபாதான காரணமாக இருக்கான் அப்படிங்கிறத சொல்லலை, சில விஷயங்கள்லாம் அவர் சரியாக சொல்லலை. அதெல்லாம் சுவாமி தேசிய இந்த நியாய சித்தாஞ்சனம் அப்படின்னு ஒரு கிரந்தத்தில் இந்த வைசேஷிக தரிசனத்தில் என்னென்ன குறை இருக்கோ அதெல்லாம் காமிக்கிறார் எடுத்து. இது இல்லாட்டாலுமே சில விஷயங்கள்லாம் தப்பாக சொல்லியிருக்கா. உதாரணம் ஆகாசம் அப்படின்னு எடுத்தோம், ஆகாசம் எல்லா இடத்துலையும் பரவி இருக்கு, பஞ்சபூதத்தில் அஞ்சாவது பூதம் ஆகாசம் அப்படின்னு எடுத்தால் முதல் பூதம் ஆகாசம்னு சொல்லலாம். ஆகாசத்திலிருந்து வாயு, வாயுலிருந்து அக்னி, அக்னியிலிருந்து ஜலம், ஜலத்திலிருந்து பிருத்திவி, இந்த பஞ்சபூதங்கள் வந்திருக்கு. ஆகாசம் எல்லா இடத்துலையும் இருக்கு அப்படின்னார். எல்லா இடத்துலையும் இல்லை, அப்போ ஆகாசத்தை தாண்டி ஒன்றும் இல்லையா அப்படின்னா, ஆகாசத்தை தாண்டினே ஒன்றும் கிடையாது அப்படின்னு வைசேஷிகன் சொல்றது. ஆனால் தேசிகன் சொல்றார் அப்படி இல்லை, ஆகாசத்தை தாண்டி ஸ்ரீ பரமபதம் இருக்கு. இந்த ஆகாசங்கள்ல லீலாவி பூத்தில் தான் இருக்கு, மேல நித்திய பூதி அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அதுல இந்த ஆகாசம் கிடையாது அப்படின்னு சாதிக்கிறேன். அதனால கனாதர் சொன்ன இந்த வைசேஷிக சாஸ்திரத்துல சுவாமி தேசிகன் கரை கண்டவர், கனாதருக்கே சிக்ஷை பண்ணி வைக்கிற மாதிரி கரை கண்டவர். அடுத்தது ஆக்ஷபாதி கௌதமஹா, அக்ஷபாதன் ஒருத்தர் இருந்தார், ஒரு மகர்ஷி, கௌதமன் பெயர், அக்ஷபாதர் அப்படின்னு பெயர். அவர் நியாயசாஸ்திரம்னு ஒரு சாஸ்திரம் எழுதியிருக்கார். அந்த நியாயசாஸ்திரத்தில் தேசிகன் இன்னொரு கௌதமராகவே இருக்காராம், ஒரு கௌதமர் நியாயசாஸ்திரம் பண்ண, தேசிகன் வேற ஒரு கௌதமராகவே இருக்கார் அப்படின்னு சாதிக்கிறார் இந்த திருநாமத்தில். நியாயசாஸ்திரம் அப்படிங்கிறது அனுமானம், அனுமானம் பிரதானம் அதில், எப்படி நம்ம அனுமானம் பண்ணுறோம், எப்படி ஊகிக்கிறோம், பொதுவாக ஞானத்தை பற்றி சொல்ல வந்த சாஸ்திரம் அது. ஞானம் எப்படி வரும் நமக்கு, இங்கிலீஷில் எபிஸ்டமாலஜின்னுவா, சயின்ஸ் ஆஃப் நாலேஜ், அதுதான் நியாயசாஸ்திரத்தில் இருக்கு. ஞானம் எப்படி வரும், ஞானம் எத்தனை விதமாக இருக்கு, ஞானம் என்னால் என்னாலேருந்து ஆரம்பிச்சு, ரொம்ப வசதியான ஒரு சாஸ்திரம் அது. சுவாமி தேசியன் அதில் கரகண்டர் மாத்திரம் இல்லை, அந்த கௌதமர் மாதிரி இன்னொரு கௌதமராகவே இருக்காராம். இந்த திருநாமம் எழுதுறதுலையும் நல்ல சுவாரஸ்யம் உண்டு. இன்னொரு கௌதமர் மாதிரி அப்படின்னு ஏன் சொன்னார் அப்படின்னா, சுவாமி தேசியன் என்ன பண்ணிருக்கார், அந்த கௌதமர் பண்ண சூத்திரங்கள்லாம் தப்புன்னு சொல்லி இவர் வேற ஒரு சூத்திரங்களே பண்ணியிருக்கார். நான் சொல்கிற சரியான சூத்திரங்கள்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார்.
அதனால இன்னொரு சூத்திரமே பண்ண முடியல, இன்னொரு கௌதமரா இருக்கு. அதாவது நியாய சாஸ்திரத்துல கௌதமர் சூஸ்திரம் பண்ணியிருக்கார், அதெல்லாம் சரிப்படலை தப்புங்கிறார். ஆனா அவர் சூத்திரம் பண்ணியிருக்காரு அப்படின்னா நானும் சூத்திரம் பண்றேன்னு ஆரம்பிச்சு இவரும் பண்ற பல சூத்திரங்கள். நியாயசாஸ்திரம்ங்கிறது நம்ம மதத்துல நாதமுனிகள் நியாய தத்துவம்னு ஒரு புஸ்தகம் எழுதியிருந்த, அது இப்ப கிடைக்கிறது இல்ல. அது ஆதாரமா வச்சுதான் நமக்கு நியாயசாஸ்திரம். அதனால இவா சொல்ற நியாயசாஸ்திரம் கொஞ்சம் சரியில்லை அப்படின்னு தேசிகனுக்கு எண்ணம். ஆனா புதுசா நியாயசாஸ்திரத்தை பண்ணபடினால இவருக்கு கௌதமரனே பெயர். இவர் பண்ண அந்த கிரந்தத்துக்கு, சுவாமி தேசிகன் சாதித்த கிரந்தத்துக்கு நியாய பரிசுத்தி அப்படின்னு பெயர். நியாயசாஸ்திரத்தை சுத்தமாக்குறேன் அப்படிங்கிற, அப்ப ஏதோ அசுத்தமா இருக்காது அப்படின்னு அர்த்தம். அதனால ஆக்ஷபாதீய கௌதமஹா, அக்ஷபாதர் பண்ண நியாயசாஸ்திரத்துல இவர் கௌதமரா இருக்கார். மீமாம்சா மாம்சலா, அடுத்து மீமாம்சா சாஸ்திரம். இது ஜெய்மணி மகரிஷி செய்தது. அந்த மீமாம்சா சாஸ்திரமே ஒரு உடல் எடுத்து வந்தா எப்படி இருக்குமோ அப்படி தேசியம் இருக்காராம். மீமாம்சா மாம்சலா, நீ தேசிகனே சொன்ன விஷயம் தான் இதெல்லாமே. மீமாம்சா மாம்சல ஆத்மான்னு தன்னை பத்தி சொல்லிக்கிறார். அதாவது ஜெய்மணி மகரிஷிங்கிறவர் வேதத்தினுடைய பூர்வ பாகத்தை விளக்கி ஒரு சாஸ்திரம் எழுதியிருக்கார். அதுக்கு மீமாம்சான் பெயர். வேதத்துல ரெண்டு பாகம் இருக்கு, பூர்வ பாகம் உத்தர பாகம். அதாவது முன்பாகம் பின்பாகம். முன்பாகம் அப்படிங்கிறது யாகம் முதலான கர்மங்களை எல்லாம் சொல்றது. பின்பாகம் அப்படிங்கிறது பிரம்மத்தை சொல்றது, பரமாத்மாவை பத்தி சொல்றது. இந்த முன்பாகம் இருக்கோ இல்லையோ கர்ம பாகம், அதுக்கு வியாக்கியானம் பண்ணவர் ஜெய்மினி. வியாக்கியானம் இல்ல, சாஸ்திரமா பண்றவர், சூத்திரமா பண்றவர். பின்பாகத்துக்கு தான் வேதாந்த சாஸ்திரம் பேர், உபநிஷத்து. அதுக்கு சாஸ்திரம் பண்ணவர் பாதராயண வியாசர், அதுக்கு வேதாந்த சாஸ்திரம் அப்படின்னு. இப்போ ஜெய்மினி பண்ண மீமாம்சா அப்படின்னுவோம், வியாசர் பண்ணது வேதாந்தம் அப்படின்னுவோம். இந்த ஜெய்மினியோட மீமாம்சா மதத்துல தேசிகன் அதுவே உருவெடுத்து வந்த மாதிரி அத்தனை நிபுணராக இருக்கார். சுவாமி தேசிகன் எப்படி வைசேஷிக மதத்தை தப்புன்னு சொன்னாரோ, நியாய மதத்தை நான் சரியாக்கிறேன் அப்படின்னாரோ, பரிசுத்தமான நியாயம் காமிக்கிறேன்னாரோ, அந்த மாதிரி மீமாம்சா சாஸ்திரத்திலையும் சில காரியங்கள்லாம் கவனிக்க வேண்டியிருக்குன்னு சொல்றார். தேசியன் ரெண்டு கிரந்தம் பண்ணியிருக்கார் மீமாம்சா சாஸ்திரத்துல. ஒன்று மீமாம்சா பாதுகான் பெயர், இன்னொன்று சேஸ்வர மீமாம்சா அப்படின்னு பெயர். சில மீமாம்சா சாஸ்திரத்தை சரியாக்கிற, இப்போ இருக்கிறது அத்தனை சரியில்லைன்னு எண்ணம். ஏன் அப்படின்னு கேட்டா, மீனாம்சா சாஸ்திரத்தை பார்த்தா இதுக்கும் பெருமாளுக்கும் சம்பந்தமே இல்லை மாதிரி இருக்கு. யாகாதி கர்மங்கள் தான் அதில் இருக்கு, யாகம் ஹோமம் இதெல்லாம் எப்படி பண்ணணும், அதாவது கர்மங்களை பற்றி வந்துருக்கு மீனாம்சா. அடுத்தது ரெண்டாவது பாகத்தில் வேதாந்த சாஸ்திரத்தில் பிரம்மத்தை பற்றி சொல்லியிருக்கு. அப்போ கர்மமா ஞானமா யாகம் முதலானதெல்லாம் இல்லை பிரம்மம்னா எது தேவை, இதுவா அதுவா அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பம் இருந்திருக்கு. அப்போ ஜெய்மினி என்ன பண்ணியிருக்கார், கர்மந்தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி கர்மங்களை பற்றி அந்த சாஸ்திரம் பண்ணியிருக்கார். ஆதிசங்கர முதலானவர்கள்லாம் பிரம்மந்தான் முக்கியம், ஞானம்தான் முக்கியம், கர்மங்கிறது அதுக்கு நேர் விருத்தமானது அப்படின்னு சொல்லி அதை தள்ளிட்டார். கர்மம் இருந்தால் ஞானம் வராதுன்ட்டார். இப்படி பல மதங்கள் இருக்கு, ஆனால் நம்ம மதம் ரொம்ப அழகானது. அந்த கர்மங்களையும் பிரம்மத்தையும் பிரிக்கக்கூடாது. யாகம் முதலான கர்மங்கள்லாம் பரபிரம்மத்துக்கு ஆராதனம், எம்பெருமானுக்கு திருவாராதனமாக கர்மங்கள் நடக்கல். அதனால் கர்மங்கள்ங்கிறது ஆராதனம், எம்பெருமான் ஆராத்தியன் ஆராதிக்கப்படுவான். அதனால் இது வேற அது வேறன்னு பிரிக்கக்கூடாதுன்னுட்டா. மீமாம்சையும் இதுவும் ஒன்றுதான்னுட்டா. ஜெய்மினி பண்ண மீமாம்சையும் பாதராயன் வியாசர் பண்ண வேதாந்தமும் ரெண்டும் சேர்த்து ஒரே சாஸ்திரம், ஒரே புக்கு, அது ஒரே பிரபந்தம் அப்படின்னாச்சு. ஏன்னா அது எப்படி ஆராதனம் பண்ணணும் அப்படிங்கிறது மீமாம்சையில் இருக்கு, யார் ஆராதனம் பண்ணணும் அப்படிங்கிறது வேதாந்தத்தில் இருக்கு. பரமாத்மா நாராயண ஆராதனம் பண்ணணும், எப்படி ஆராதனம் பண்ணணும், யாகாதிகளை கொண்டு ஆராதனம் பண்ணணும்,
எப்படி அகாதிகள் பிரணம் அது பூர்வமீமாசையில் இருக்கு. அதனால் இது ரெண்டும் ஒன்றுக்கொன்று உபகாரகம், ஒன்றுக்கொன்று விருத்தம் அப்படின்னு சொன்னது தப்பு. விருத்தம் இல்லை, ரொம்ப உபகாரகம். அதனால்தான் இப்பவும் யாகாதிகள் பண்ணாலும் இல்லை எந்த கர்மம் பண்ணாலும் அது பரமபுருஷனுக்கு ஆராதனம் அப்படின்னு நினச்சிட்டு பண்ணுறோம் நம்ம. அதனால் சுவாமி தேசிகன் பண்ண சாஸ்திரத்துக்கு சேஸ்வர மீமாம்சான் பேர். அப்போ ஜெய்மினி வந்து நிரீஸ்வர மீமாம்சா மாதிரி பண்ணியிருக்கார். அவர் கிட்டத்தட்ட அதுவே ஜெய்மினி பண்ணலை, அவருடைய வியாக்கியானத்தில் தப்பாக பண்ணிட்டாங்கிறார். ஈஸ்வரன் கிடையாது அப்படிங்கிற பட்சம் வரைச்ச, யாகம் தான் உண்டு ஈஸ்வரன் கிடையாதுன்னு பட்சம் வரைச்ச, ஈஸ்வரன் உண்டுன்னு ஸ்தாபித்தவர் சுவாமி தேசி. அதனால் மீமாம்சாவே ஒரு வடிவெடுத்து வந்தால் மாதிரி மீமாம்சா சாஸ்திரத்துக்கு ஒரு புத்துணர்ச்சி கொடுத்துருக்கார். அதான் மீமாம்சா மாம்சலஹா அப்படின்னார். அதுக்கப்புறம் வியாக்கரண தந்திர பதஞ்சலிஹி, வியாக்கரண சாஸ்திரத்திலே பதஞ்சலியாக இருக்கக்கூடியவர் பதஞ்சலி மகர்ஷின்னு ஒரு மகர்ஷி இருந்தார். அவர் வியாக்கரண சாஸ்திரத்துக்கு மகாபாஷ்யம்னு புஸ்தகம் எழுதினவர். ஆதிசேஷன்தான் பதஞ்சலியை வந்து அவதாரம் பண்ணவர் அப்படின்னு சொல்கிறது உண்டு. வந்து அவர் மகாசாஸ்திரத்துக்கு வியாக்கரண சாஸ்திரத்துக்கு, வியாக்கரணங்கிறது சம்ஸ்கிருத இலக்கணம், அது சன்ஸ்கிருத் கிராமர், அதுக்கு பாஷ்யம் பண்ணியிருக்கார். சம்ஸ்கிருதத்தில் இருக்கிற பதங்கள்லாம் இப்படி வந்தது, என்ன மூல காரணத்துலேருந்து எல்லாம் வந்தது, வாக்கியங்கள் எப்படி அமைக்கணும், அதெல்லாம் சொல்கிற சாஸ்திரம் வியாக்கரண சாஸ்திரம். அதில் அந்த பாஷ்யம் பண்ண பதஞ்சலி மகரிஷி அவரை மாதிரி தேசியம் இருக்காங்க. வியாக்கரண தந்திர பதஞ்சலி, வியாக்கரண சாஸ்திரத்தில் பதஞ்சலி தான் சுவாமி தேசிகர். வியாக்கரண சாஸ்திரத்திலேயே பதஞ்சலி தான் ரொம்ப வசந்தவர் அப்படின்னு எல்லாருமே ஒத்துண்டிருக்கான். ஏதாவது வியாக்கரண சாஸ்திரத்தில் சந்தேகம் வந்ததுன்னா இதுவா சரியா அது சரியா அப்படின்னா பதஞ்சலி என்ன சொல்கிறாரோ அதுதான் சரின்னு முடிச்சுட்டாவும், அந்தளவு பெருமை இருக்கு அவருக்கு. அதே மாதிரி பெருமை சுவாமி தேசிகனுக்கு இருக்கான். ஏன்னா வியாக்கரண சாஸ்திரத்துலேயும் இவர் அத்தனை கரகண்டவராக இருக்கார். அதனால்தான் அங்கங்கே வியாக்கரண விசாரங்கள்லாம் வரும்போது ரொம்ப அழகாக சாதிப்பார். பாத்தா சனவரர் இவரென வருமா பாஷ்யம் வழிபெறுநாள் பகுலாபரண பெருமாள் தமிழின் வாசி அறிந்திடுநாள் அப்படின்னு தேசிகனுடைய திருநாள் பாட்டு இருக்கு. உத்தமமான ஒரு புரட்டாசி திருவோண நன்னாள், அந்த திருவோண நன்னாளுடைய பெருமையை பற்றி சொல்கிற அழகான பாசுரம் இது. அதில் முதல் வரியே வாதாசனவரர் இவரென வரும் மாபாஷ்யம் வகை பெருநாள். வாதாசனவரர் அப்படின்னா ஆதிசேஷன் அர்த்தம், ஆதிசேஷன் தான் வாதாசன, வாதாசன்னா சர்ப்பம், காற்றையே சாப்பிடக்கூடியது. அந்த ஆதிசேஷனே இவர் அப்படின்னு சொல்லும்படி மாபாஷ்யம் வகை பெருநாள், மாபாஷ்யம்னா மகாபாஷ்யம், ஆதிசேஷனே பதஞ்சலி மகரிஷியா வந்து மகாபாஷ்யம் பண்ண மாதிரி தேசிகனே இன்னொரு ஆதிசேஷன் சொல்லலாமா? ஏன்னா மகாபாஷ்யம் வகை பெருநாள், அந்த மகாபாஷ்யத்தை அதனுடைய பெருமையை சேர்த்து கொடுத்தவர் தேசிகன். நம்ம வேதாந்தத்தில் எந்த சந்தேகம் வந்தாலும் வியாக்கரண விஷயமா அப்போ மகாபாஷ்யத்தை எடுத்து காமிக்கிற வழக்கம் நம்ம பெரியவரெல்லாம், சுதப்பிரகாசியில் அதுக்கப்புறம் நடாதுரம்மாள் எல்லாரும் அப்படியே எடுத்து காமிச்சிருக்கான். தேசிகனும் பல விஷயங்களை மகாபாஷ்யத்தை எடுக்க வேண்டியிருக்கு. அதனால் மகாபாஷ்யத்தில் இவர் இன்னொரு பதஞ்சலி இல்லை பதஞ்சலிக்கு சமமான முக்கியம் வியாக்கரண தந்திர பதஞ்சலி. எப்பவுமே சப்தத்துக்கோ அர்த்தம் சொல்லணும் அப்படின்னா ஒரு வேத வாக்கியத்துக்கோ இதுக்கோ அர்த்தம் சொல்லணும் அப்படின்னா வியாக்கரண சாஸ்திரம் நல்லா தெரிஞ்சதான் சொல்ல முடியும், இல்லாட்டா சொல்ல முடியாது. இல்லை வியாக்கரணம் தானே இலக்கணம், அதனால் அதில் கரை கண்டவராக சுவாமி தேசியன் இருக்கார். பல இடத்துல பார்க்கலாம் இந்த விஷயத்தை, பல இடத்துல இந்த வியாக்கரண சந்த சாஸ்திரத்தை வச்சுண்டு நம்ம சித்தாந்தத்தை நிர்தாரணம் பண்ணுறேன். ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா நமக்கு புரிய முடியாத ஒரு உதாரணம் சொன்னோன்னா நாராயணா அப்படின்னு ஒரு திருநாமம் இருக்கு. நாராயணா அப்படின்னா நாரர்களுடைய அயனம்னு அர்த்தம். நாரர்கள் அப்படின்னா நரனோடு சம்பந்தப்பட்டவர்கள்னு அர்த்தம். நரன்னா ஜீவன். ஆக இந்த ஜீவனும் ஜீவனோடு சம்பந்தப்பட்ட அச்சேதமான வஸ்துகளும் எல்லாத்துக்கும் சேர்த்து நாரம்னு பெயர். நர சம்பந்தினாக நாராக, நாம இருக்கோம், நாமளும்
நம்ம சேர்ந்த அச்சேதன வஸ்துக்கள், நம்ம சேர்ந்த சேதனர்களோ அச்சேதனர்களோ யார் இருக்காளோ மொத்த பேரும் நாரர். அந்த நாரர்களுக்கெல்லாம் அயனம் அப்படின்னா ஆதாரம், ஆதாரமா இருக்கக்கூடியவன் எம்பெருமான். அதனால அவனுக்கு நாராயணன் திருநாமம். அதனால லோகத்துல இருக்க எல்லா வஸ்துவுமே ஜீவர்கள் உட்பட அச்சேதன பொருள்கள் உட்பட எல்லாத்துக்கும் ஆதாரம் எம்பெருமான் தான். அவன் இருந்தாதான் இதெல்லாம் இருக்க முடியும். எம்பெருமான் இல்லாட்டா நம்ம எதுவுமே நிக்க கூட முடியாது, உட்கார கூட முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. நமக்கு ஸ்திதியே இருக்காது, உயிரே இருக்காது. அந்த நாராயணன்ல நாராயண அப்படின்னு ஒரு திருநாமம் இருக்கு இல்லையா, அதுல கடைசியில் என்ன வரும், அது அந்த அது நாராயணன். முதல்ல வர்ற நாவும் கடைசியில் வர நாவும் வித்தியாசம் உண்டு. நாராயணன் ஆரம்பிக்கிச்ச முதல்ல நானும் ஆரம்பிக்கிச்ச வர நாங்கிறது வேற, கடைசியில் வர நாங்கிறது வேற. முதல்ல வருது கடைசியில் வந்து அந்த அண்ணா நாக்க மடிச்சு சொல்லணும். அதை முதல்ல வர நாவை நாக்க நீட்டி சொல்லணும். இப்போ இந்த ரெண்டாவது அண்ணா வரத்துக்கு வியாக்கரணத்தில் சில குறிப்புகள்லாம் இருக்கு, எந்த இடத்துல நம்ம ரெண்டாவது அண்ணா சொல்லலாம், எந்த இடத்துல சொல்லக்கூடாது அப்படின்னு. அதை வச்சு பார்த்தா இந்த நாராயணங்கிறது ஒருத்தருடைய பெயராக இருக்கணும், பெயராக இருந்தால் தான் இந்த ரெண்டாவது நாள் அண்ணான்னு வரும். எம்பெருமானுடைய திருநாமம் அது குசத்தியான திருநாமம், இல்லாட்டா அந்த அண்ணாங்கிறது வராது. பெயர் இல்லாமல் வெறுமையானா நாரர்களுக்கு ஆதாரம் இவன் அப்படின்னு மாத்திரம் சொல்கிறதா இருந்தால் அப்போ அந்த அண்ணாங்கிறது வராதான். இதை வச்சு பெரிய விஷயத்தை ஸ்தாபிக்கிறான். அதாவது ஒருத்தர் என்ன பண்ணார், ஒரு செய்வர் சிவனை கூட நாராயணன் சொல்லலாம், ஏன்னா நாரங்களுக்கு அயனம் ஆதாரம் தானே, எங்கள் மதத்துமதி சிவன் தான் எல்லாத்துக்கும் ஆதாரம், அதனால் வேதத்தில் நாராயணன் சொன்னது கூட சிவனை சொல்கிறது அப்படின்னு அவர் வாதம் பண்ண ஆரம்பித்தா அது வராது. மகாபாஷ்யப்படி வியாக்கரண சாஸ்திரப்படி இது வராது. ஏன்னா நாராயணன்னா வெறும் நாரங்களுக்கு ஆதாரம்னு மாத்திரம் அர்த்தம் இல்லை, அது ஒருத்தருடைய பெயராக திருநாமமாக இருக்கும், அப்போ தான் நாராயணங்கிறது வரும். சிவனுக்கோ நாராயண திருநாமம் கிடையாது, வேதத்திலேயோ இத்திகாசத்திலேயோ புராணங்கள்லேயோ சாஸ்திரங்கள்லேயோ எங்கேயுமே நாராயணன் வர சொல்லலையே. அப்போ அவருக்கு அவர் நாராயணன் சொல்கிறா இருந்தால் இந்த ரெண்டாவது என்ன வராது, பொருந்தாது அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு சொன்னது. இந்த மாதிரி அநேக விஷயம் இருக்கு. எம்பெருமான சிவம்னு சொல்லலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ஏன்னா சாஸ்வதகம் சிவமச்சுதம்னு வருது. எம்பெருமான சாஸ்வத சிவன் சொல்கிறது, நிரந்தரமான சிவன், நிரந்தரமான மங்களமா, சிவன்னா மங்களமானவன்னு அர்த்தம், நிரந்தரமான மங்களம் எம்பெருமான் கிட்ட இருக்கு. அதனால சாஸ்வத சிவன் அப்படின்னு எம்பெருமான் சொல்றது வேதமே. சாஸ்வதகம் சிவமச்சிதம் நாராயணம் மகாஜ்ஞேயம் விஸ்வாத்மானம் பாராயணம் அப்படின்னு சொல்றது வேதத்திலே. அதனால எம்பெருமானை சிவன் சொல்லலாம், ஆனால் சிவனை நாராயணன் சொல்ல முடியாது அப்படின்னு ஸ்தாபிக்கிறார். ஆக வியாக்கரண தந்திர பதஞ்சலி, அதனால் வியாக்கரண சாஸ்திரத்தில் இப்படி பதஞ்சலி மகரிஷியாக இருக்கக்கூடியவர். அடுத்தது 23வது திருநாமம் காவ்யாலங்கார தத்துவஜா. காவ்யம் அலங்காரம் இதனுடைய தத்துவங்களை அறிந்தவர். காவியங்கள் ஆனால் கவிகள் செய்கிற காவியங்கள், அந்த காவியங்களில் இருக்கக்கூடிய அலங்காரம், காவியங்களில் கவிகள்லாம் வாக்கியங்களை சொல்லும்போது சில அலங்காரங்களோடு சொல்லலாம், உபமா அலங்காரம் ரூபகா அலங்காரம் அந்த மாதிரி. சாதாரண மனுஷர் சொல்கிற வார்த்தைக்கும் கவிகள் சொல்கிற வார்த்தைக்கும் வித்தியாசம் உண்டு. கவிகள்லாம் அந்த வாக்கியத்தை அலங்காரமாக சொல்லுவாள். நம்மளாம் வெறுவாக பேசிகிட்டு இருக்கோம், ஒரு தகவல் சொன்னால் போகிறோம் பேசிகிட்டு இருக்கோம். அவள் தகவல் சொன்னால் போடாது, தகவல் சொல்லணும், அதை அழகாக சொல்லணும், அது சுந்தரமாக இருக்கணும், அதை கேட்ட உடனே ஒரு சந்தோஷம் வரணும் அப்படி சொல்லணும். கவிகள் தேசிகன் உத்தமமான கவியாக இருந்தபடினால காவ்யா அலங்கார தத்துவஜா இதையும் தேசிகனே சொல்றார். அது மாத்திரம் இல்லை பிரித்திவாதி பயங்கர அண்ணன் சொல்றார், காவியஸ்ரேணி நாடகாலங்கிருத்திஜா. தேசிகன் பண்ண உத்தமமான காவியம் யாதவா பிதையின் பெயர், தேசிகன் பண்ண நாடகம் சங்கல்ப சூரியோதயம் என்ற பெயர். அதை தவிர இன்னும் எத்தனையோ காவியங்கள் லகு காவியங்கள்லாம் பண்ணியிருக்கார். அதனால் காவியசாஸ்திரத்திலையும் அலங்கார காவியசாஸ்திரம் அதாவது இந்த அலங்கார சாஸ்திரம் இதனுடைய தத்துவத்தை தெரிஞ்சின்றவர். சங்கல்ப சூரியோதயம் நாடகத்தில் நாடக அமைப்பை வச்சு பார்த்தாலே அது நன்னா புரியும். காவ்யாலங்கார தத்துவஜா க
கவிதார்க்கிக கேசரி. அடுத்த திருநாமம் இதுதான் முக்கியமான திருநாமம், கவிதார்க்கிக கேசரி தேசியனுடைய திருநாமம் சீமான் வெங்கடநாதாரியா கவிதார்க்கிக கேசரி அப்படின்னு சொல்றோம். கவி கவிகள் அர்த்தம், தார்க்கிக அப்படின்னா தர்க்கவாதம் பண்றவர்கள் அர்த்தம், கேசரி அப்படின்னா சிம்ஹம்னு அர்த்தம், சிம்ஹம்னு அர்த்தம். அப்போ கவிகளுக்குள்ளேயும் தர்க்கவாதம் பண்றவாளுக்குள்ளேயும் இவர் சிம்மமாக இருக்கக்கூடியவர் தேசிகன் அர்த்தம். உண்மையிலேயே இது தேசிகனுக்கு ஒரு விருதம். இது கவிதார்க்கிக கேசரி அப்படிங்கிறது வைஷ்ணவர்கள்லாம் தேசிகனுக்கு கொடுத்த விருதம். ரங்கநாதன் ஒரு விருதம் கொடுத்தார் தேசிகனுக்கு, வேதாந்தாச்சாரியன்னு. ஸ்ரீரங்க நாச்சியார் ஒரு விருதம் கொடுத்தார் சர்வதந்திர சுதந்திர அப்படின்னு. வைஷ்ணவர்கள் ஒரு விருதம் கொடுத்தார் கவிதார்க்கிக கேசரி அப்படின்னு. இது ரொம்ப உத்தமமான ஒரு விருதம். அது கவிதார்க்கிக சிம்மம், கவிதார்க்கிக கேசரி. ஏன்னா வைஷ்ணவர் கொடுத்தாருன்னா ரொம்ப விசேஷமாக இருக்கணும். அவ என்ன சொல்றா, கவிகளுக்குள்ளே தேசிகன்தான் சிம்மம், சிம்மம்னா சிரேஷ்டம் நசம், இவன் தான் சிங்கம் மாதிரி இருக்கான் அப்படின்னா அத்தனை சிரேஷ்டமாக இருக்கான்னு அர்த்தம். ஆனால் கவிகளுக்குள்ளே தேசிகன்தான் சிம்மம், தார்க்கிகர்களுக்குள்ளே தேசிகன்தான் சிம்மம், அதனால் கவிகளுக்குள்ளேயும் தார்க்கிகர்களுக்குள்ளேயும் ரொம்ப உயர்ந்தவர் இவர் அப்படிங்கிற தாற்பயத்தில் கவிதார்க்கிக கேசரி, இல்லை கவிதார்க்கிக சிம்மம் அப்படின்னு திருநாமம் வந்திருக்கு. இது கணக்குறி பார்த்தா ரெண்டு திருநாமமாக கொடுக்கணும், கவி கேசரி இன்னும் ஒன்று, தார்க்கிக கேசரி இன்னும் ஒன்று, ரெண்டு திருநாமம் வரணும். தேசியனுக்கே ரெண்டு விருதம் கொடுக்கணும், எல்லா விருதத்தையும் சேர்த்து ஒன்னா கொடுத்துடா. இப்படி கவிகளுக்குள்ளே சிரேஷ்டர், தத்துவாதம் பண்றவர்களுக்குள்ளே சிரேஷ்டர் அப்படின்னா கவிகேசரி தாத்திக கேசரி தனித்தனியா தானே கொடுக்கணும். ஆனா இவன் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்னா கொடுத்துட்டான், கவிதார்க்கிக கேசரின்னு கொடுத்துட்டான். அதுல ஒரு சூக்ஷம் இருக்கு. என்ன கேட்டா, பொதுவா கவிகளா இருக்கிறவாளுக்கு தர்க்கம் வராது, தர்க்கவாதம் பண்றவாளுக்கு கவித்துவம் வராது, கவிதை வராது. இது லோகத்தில் இன்னி வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னு கேட்டால், கவிதை பண்ணணும்னா ரொம்ப மிருதுவான ஒரு மனசு வேணுமா, தர்க்கவாதம் பண்ணணும்னா முரட்டான மனசு வேணுமா, முரட்டுத்தனமான மனசு வேணுமா, இது ரெண்டும் ஒருத்தருக்கு வர முடியாது. ஒன்றும் மிருதுவாக இருப்பார், சில பேர் கவிகள்லாம் மிருதுவாக இருப்பாள், அவளுக்கு தர்க்கவாதம் வராது. இல்லை தர்க்கவாதம் பண்ணுவாள்லாம் முரட்டு தர்க்கவாதம் பண்ணுவாள், அவளுக்கு கவித்துவம் அத்தனை சரளமாக வராது. ஆனால் இந்த கவித்துவமும் இந்த தர்க்கவாதமும் இந்த ரெண்டும் சேர்த்து ரொம்ப வசத்தியா இருந்த இடம் எதுன்னா அது தேசியன் ஒருத்தர் மட்டும்தான். அதனால அவருக்கு கவிதார்க்கிக கேசரி என்ன திருநாமம். இது ரெண்டையும் சேர்த்து வச்சு பார்க்கும்போதுதான் அதனுடைய பெருமை பெருமை புரியும். நம்ம ஆச்சாரியர்கள் எல்லாருமே அப்படி சொல்லலாம், தருத்திரியா சொல்றது காட்டுறோம். ஏன்னா இதுவும் இருந்து அதுவும் இருக்காரு அப்படிங்கிறது ஒரு பெரிய சாமர்த்தியம். ஏன்னா எம்பெருமானுடைய திருவடி மாதிரி, இது எம்பெருமானுடைய திருவடியை பத்தி சொல்லும்போது அது ரொம்ப சுகுமாரம் அப்படிங்கிறா, ரொம்ப மிருதுவானது அப்படிங்கிறா. எத்தனை மிருதுவானது அப்படின்னா, பிராட்டியும் கூசி பிடிக்கும் மெல்லடிகள் அப்படிங்கிற மலர் மகள் கைவருட மலர் போதில் சிவந்தன அப்படின்னு தேசியன் சொல்ற. பிராட்டி வந்து எம்பெருமானுடைய திருவடிகளை பிடிக்கும் போதும் ரொம்ப கூசி பிடிக்கும்படி இருக்குமா, ஏன்னா கண்ணி போயிடுமா. பிராட்டியினுடைய கை பட்டாலே அந்த திருவடி கண்ணி போயிடும், வாடி போயிடும், அந்த அளவுக்கு மிருதுவானது. பிராட்டி எப்படி பட்டவர் அப்படின்னா, பூ மேல இருக்கிறவர், தாமரை பூல இருக்கக்கூடியவர். தாமரை பூவே ரொம்ப மிருதுவானது. அந்த தாமரை பூல ஒருத்தர் இருக்காருன்னா அவர் அதை காட்டிலும் மிருதுவா இருக்கணும், அப்பதான் தாமரை பூல இருக்க முடியும், இல்லாட்டா பூ வாடி போயிடும். ஆனா வாடாத தாமரை பூல இவர் இருக்கார் அப்படின்னா, இவர் தாமரை பூவை காட்டிலும் மிருதுவானவர். அவருடைய கைகள் எப்படி இருக்கும் கேட்டா, இன்னும் மிருதுவா இருக்கும். அந்த கைகள் வந்து எம்பெருமான் திருவடியில பட்டா அந்த திருவடி கண்ணி போடுதுன்னா அது அதை காட்டிலும் மிருதுவானது. அத்தனை ஒரு மார்க்கமும் எம்பெருமான் திருவடியில இருக்கான் அப்படி நாம கேள்விப்பட்டிருக்கோம். இன்னொரு பக்கம் பார்த்தா, இந்த திருவடியை கொண்டு சகடாசுரனை மர்தனம் பண்ணியிருக்க கிருஷ்ணாவதாரத்துல. சகடாசுரனை எட்டி உதச்சா சகடமே பொடி பொடியா விழுந்துருச்சு அப்படின்னு சரித்திரம் இருக்கு. அப்போ இந்த திருவடிக்கு பலம் இருக்குன்னு அர்த்தம். ஒரு வண்டியே பொடி பொடியா உருண்டு போற செய்த அளவு, பொடி பொடி ஆக்குற அளவு இந்த திருவடிக்கு பலம் இருக்கு. அப்போ இந்த திருவடி மிருதுவானதா இல்லை பலம் வாய்ந்ததா அப்படின்னு கேட்டா, எம்பெருமான் திருவடிக்கு ரெண்டும் உண்டு. அது மிருதுவானதும் கூட,
அது சக்தி மிகுந்ததும் கூட, ரெண்டும் உண்டு. இந்த ரெண்டும் சேர்ந்து ஒரு இடத்துல இருக்காது. ரொம்ப மிருதுவா திருவடி இருந்தா பலம் இருக்காது, இல்ல ரொம்ப பலமா திருவடி இருந்தா அப்ப மிருத்தன்மை இருக்காது. ஆனா எம்பெருமான் திருவடிக்கு மாத்திரம்தான் ரெண்டுமே இருக்குமா? இந்த பல இடத்துல ஆச்சாரியெல்லாம் அனுபவிக்கிறாங்க. தேசியிலும் பாதுகா சேஷத்துல சொல்ற சகடாசுர சாதனையை விகுத்தம் சவசக்தியாக்கில பாதுகே ததாசி. இந்த மிருதுவான திருவடியை கொண்டு எப்படி சகடாசுரனை ஜெயிச்சார், எப்படி அந்த வண்டியை பொடியாக்கினார் அப்படின்னு கேட்டா பாதுகேனுடைய பிரபாவத்தினாலே அப்படின்னு அங்க சொல்றேன் பாதுகா சாஸ்திரத்துல. அதனால எப்படி ஆனால் எம்பெருமானுடைய திருவடிக்கு இப்படி ஒரு தனி பெருமை இருக்கும், மிருதுவாகவும் இருக்கும் கடினமாகவும் இருக்கும். அது மாதிரி தேசிகனுடைய திரு மனசுக்கும் அப்படி ஒரு தனி பெருமை உண்டு. தேசிகனுடைய திருவுள்ளமும் மிருதுவாகவும் இருக்கும் கடினமாகவும் இருக்கும். பாகவதாவோட பேசும்போது மிருதுவா இருக்கும், ஆனா பெருமதத்தவரோட வாதம் பண்ணும்போது கடினமா இருக்கும். எம்பெருமான திருச்சி ஸ்தோத்திரங்கள் காவியங்கள்லாம் பண்ணும்போது மிருதுவா இருக்கும். அதே பரமத்தங்கள்லாம் கண்டனம் பண்ணி கிரந்தங்கள் வாத கிரந்தங்கள்லாம் பண்ணும்போது கடினமா இருக்கும். அதனால கவியாவும் இருந்து தார்க்கிகராகவும் இருந்து, அதுவும் சிரேஷ்டமான கவியா இருந்து சிரேஷ்டமான தார்க்கிகரா இருந்தவர் சுவாமி தேசிகன் ஒருத்தர் தான் அப்படிங்கறத காமிக்கிறதுக்காக கவி தார்க்கிக கேசரி. கேசரின்னா சிங்கம்னு அர்த்தம். சம்ஸ்கிருதத்துல சிங்கம் அப்படின்னா உயர்ந்தது அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு. அந்த அர்த்தத்தை வச்சு நீங்க வந்திருக்க. இதே திருநாமத்துக்கு வேற ஒரு அர்த்தம் கூட சொல்லுவா. சிங்கம் அப்படின்னா சிம்மம் போல அப்படின்னு அர்த்தம். கவிகளுக்குள்ளும் தார்க்கிகளுக்குள்ளும் தேசிகன் சிம்மம் போல இருந்தார், சிம்ம சொப்னமா இருந்தார். அதாவது தார்க்கிக தர்க்கவாதம் பண்றவாளுக்குலாம் இவரை கண்டா பயமா. எத்தனையோ பேர் தர்க்கவாதம் பண்ணி வாதங்கள் பண்றா, அவளுக்குலாம் இவரை கண்டா பயம். சிம்மத்தை கண்டா பயப்படுற மாதிரி பயப்படுறாவா. அதே மாதிரிதான் கவிகள். அதனால அந்த அவாளுக்கு, அதாவது வேண்டாத வாளுக்கு சிங்கம் மாதிரி இருக்க பயமுறுத்துற அப்படிங்கிற தாற்பயத்துல கவிதாட்சிய கேசரி அப்படின்னு வந்திருக்கு. இந்த கவிதாட்சிய கேசரிங்க திருநாமத்தை தேசியனே பல இடத்துல சொல்றது உண்டு. அவருடைய ஸ்தோத்திர பாடங்கள்லாம் வரும். அதுல எதிராஜ சக்தியில ஒரு விஷயம் சொல்றார், கர்ணே சையேஷா கவிதார்க்கிய சிம்மநாதா அப்படிங்கிற ஆஷா மதங்கஜகணான் அவிசக்கிய வேதான் வாதே யதிக்ஷமாபிருதா பிரசபம் நிருந்தன் காரியா கதாகவ குதூஹலிபி பரேஷம் கர்ணே சையேஷ கவிதார்க்கிக சிம்மநாதா அப்படிங்கிற கவிதார்க்கிக சிம்மம்னு வச்சுக்கோம். இப்போ தேசிகனே அவரே ஒரு சிம்மம், அதுதான் கவிதார்க்கிக சிம்மம். அந்த சிம்மத்தினுடைய நாதம் இருக்கு, சிங்கத்தினுடைய கர்ஜனை அது எப்படி இருக்குங்கிறத சொல்றாரு. சிங்கத்தினுடைய கர்ஜனை கேட்டு யானைகள்லாம் ஓடி போயிடுதான். தேசிய நடக அந்த சோத்துல சின்ன ஒரு ரூபகம் சொல்றாரு, ஆஷா மதங்க ஜெகனான் அபிஷக்கியவேதான் பாதே யதிக்ஷமா பிரதா பிரசபம் நிருந்தன். அதாவது ஒரு மலை அடிவாரத்துல அநேக யானைகள்லாம் இருக்கு, காட்டு யானைகள்லாம் இருக்கு. இந்த காட்டு யானையெல்லாம் கொஞ்சம் திமிர் பிடிச்சு போச்சுன்னா நேர போய் மலைக்கு மேலே போய் மலைக்கு மேலே இருக்கிற பாறாங்கல்லாம் கந்தத்தினால தள்ளி கீழே தள்ளும், மலையோட சண்டை போடுற மாதிரி போடுவோம். அந்த மாதிரி எம்பெருமானார் ராமானுகர் அப்படிங்கிறவரே மலை, எதிக் சுமாபிருத்தனூரும் இவரே ஒரு மலை. இந்த மலை அப்படியே தகர்த்து விடலாம் அப்படின்னு சில யானைகள்லாம் நினைக்கிறதாம். மலை மேலே ஏறி மலையை முட்டி தகர்த்துடலாம்னு நினைக்கிற மாதிரி பிற மதத்தவர்கள்லாம் யானையா வச்சுருக்கார் தேசிகன் இப்ப சிம்மம். அப்ப இந்த யானைகள்லாம் சேர்ந்து இந்த மலையை முட்டி தள்ளிடலாங்கிற மாதிரி பரவாதிகள்லாம் சேர்ந்து மலையை முட்டி தள்ளிடலாம் அப்படின்னு நினைக்கிறாராம். அப்போ யானைகள்லாம் அப்படி கூட்டமா இருந்து மலையை முட்டி தள்ளணும்னு நினைக்கும் போது அந்த மலைக்கு கீழே ஒரு குகை இருக்கு, அந்த குகைக்குள்ள ஒரு சிம்மம் இருக்கு. அந்த சிம்மத்தினுடைய கர்ஜனை கேட்டது, சிம்மம் வெளியில வந்து கர்ஜனிச்சது. சிம்மத்தினுடைய கர்ஜனை கேட்ட உடனே அந்த யானை எல்லாம் பயந்து போயிடும். கர்ஜனை கேட்ட நேரம் உடனே கிடுகளும் ஓடி போயிடும். மலைக்கு வேற ஏற விஷயத்தெல்லாம் விட்டுடும், அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் தப்பிச்சா போறோம்னு.
போய் கடைசியில மலை அடிவாரத்துக்கே போயிடும். மலைக்கு மேல போகணும்னு நினைச்சதெல்லாம் பாதி தூரம் போயிட்டு இருக்கிறதெல்லாம் விடுவிடும் ஓடி வந்து மலை அடிவாரத்திலே வந்துடும். அதே மாதிரி தான் சுவாமி தேசிகனுடைய வாதங்கள் எல்லாம் சிம்ம கர்ஜனை மாதிரி. பரவாதிகள், திரு மதத்தைச் சேர்ந்த வாதிகள் அவர்கள்லாம் யானைகள் மாதிரி. சுவாமி எம்பெருமானார் ராமானுஜர் மலை மாதிரி. அந்த வாதிகள்லாம் என்ன பண்றா, ராமானுஜருடைய மதத்தை சிதைச்சுடணும் அப்படின்னு நினைக்கிறான். அதுக்காக பெரிய யானை மாதிரி வரா, பெரிய தர்க்கவாதங்கள்லாம் பண்ணி பெரிய யானை மாதிரி வந்து அந்த மலையை பிளந்துடணும் பார்க்கறா. அப்போ தேசிகன் பண்ண சததூஷணி அப்படிங்கிறதா கவிதாத்திக சிம்ம நாதம், அது சிம்ம கர்ஜனை. இது இந்த கர்ஜனையை கேட்டா போறோம் அவளை ஒழிய போடுவாளாம். சததூஷணியை கேட்டா போறோம், தேசிகனுடைய வாதங்களை கேட்டா போறோம், அந்த யானைகள் எல்லாம் ஓடி போய் மலை அடிவாரத்துக்கே போயிடுங்கிறாங்க. அந்த மாதிரி கடைசியில ராமானுஜருடைய திருவடிக்கீழே உந்துவோம். எதுக்கு அவர் கூட சண்டை போட்டு, அதெல்லாம் ஒண்ணு வேணாம், அவரை திருவடி ஆசிரியச்சிருப்போம் அப்படின்னு சொல்லி சுவாமி எம்பெருமானாருடைய திருவடியை ஆசிரியச்சிடுவாளாம் அவாளாம். அதனால அடக்க முடியாத யானைகளை கூட தன்னுடைய கர்ஜனையினாலே அடக்கக்கூடியது சிம்மம். அதே மாதிரி அடக்க முடியாத தார்க்கிகர்களை கூட தம்முடைய வாதத்தினாலே அடக்கக்கூடியவர் தேசிகன். அதனால இவர் தார்க்கிக சிம்மம், கவிதார்க்கிக சிம்மம், சிம்மமாவே இருக்கார் அர்த்தம். இது தேசிகனே பல இடத்துல சொல்றார், இரண்டு துறைகளிலும் சிம்மமா இருக்கார் அப்படிங்கிறத. அதனால் காரியா கதாகவ குத்து ஹனிபிப்பிரேஷம் கபலீகாரம் பண்ற சிம்மம், அது முழுங்கிற சிம்மம் அப்படிங்கிற தேசிகன். பிரதிவாதிகள் தர்க்கவாதம் பண்ணி யார் வந்தாலும் சரி அவள் ஒண்ணுமில்லாத பண்ண முடியும் சுவாமி தேசிகனால அப்படின்னு நிறைய தாத்பரியத்துல இந்த கவிதார்க்கே சிம்மங்கிற பிரதம் இருக்கு. தேசிகன சிம்மம் சொன்னது பெரிய பலவிதமான ஒரு தாத்பரியத்துல. இன்னொரு தாத்பரியம் கூட வேடிக்கை சொல்றது உண்டு, அதாவது சிம்மநாதம் இருக்கோல்லையோ அது வந்து சில பேரை பயமுறுத்தும், சில பேர் அதுதான் காப்பாற்றும். ஒரு புராண ஸ்லோகம் ஒன்று இருக்கு, அவசேனாபி என்னாம்னி கீர்த்தியே சர்வபாதே சிம்மத்தையும். ஒரு மனுஷன் முழங்கி புறப்பட்டு அப்படின்னு ஆண்டாள் சொல்ற மாதிரி மூரி நிமிர்ந்து முழங்கிதான் அது புறப்படும். எது
மாரிமலை முழிஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து அப்படின்னு சொல்ற மாதிரி சீரிய சிங்கமானது கர்ஜனை பண்ணும். அந்த கர்ஜனை கேட்ட உடனேயே இவனை சுத்தி இருந்த ஓநாய்கள் நரிகள் எல்லாம் சிம்ம கர்ஜனை கேட்டவுடனே ஓடி போயிடுது, அந்த இடத்துல இல்லை, பயந்து போயிடுதான். அப்ப இவனுக்கு அதுங்கிட்ட பாதுகாப்பு கிடைச்சிது. அப்ப இவனை காப்பாத்தினது எது அப்படின்னு கேட்டா சிம்மத்தினுடைய கர்ஜனை. இந்த ஓநாய் கிட்ட இருந்தும் நதி கிட்ட இருந்தும் காப்பாத்தினது சிம்ம கர்ஜனை. அதே மாதிரிதான் எம்பெருமானுடைய ஹரி அப்படிங்கிற திருநாமம் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல இருக்கு. ஹரின்னு ஒரு திருநாமம் இருக்கும் இல்லையோ, அது மனுஷன் அப்படிதான் காப்பாத்துமா. ஏன்னா நாம நினைச்சு பார்க்காம இருக்கச்சு கூட எங்கேயாவது யாராவது ஹரிநாமத்தை சொல்ல அது நம்ம காதுல வந்து விழுந்தா கூட போறோம், நம்ம பாவங்கள்லாம் போயிடும். நம்மளை சுத்தி பிடிச்சிருக்கிறது எது அப்படின்னா நம்ம பாவங்கள், ஓநாய் மாதிரி குள்ள நரி மாதிரி நம்ம பிடிச்சி கவ்வறதுக்கு பார்க்கறதுக்கு நம்ம பாவங்கள். அந்த பாவங்கள் போறதுக்காக நாம ஒண்ணுமே நாட்டா கூட பரவாயில்ல, எங்கே இருந்தாலும் ஹரிநாம காதல் வந்து விழுந்தாலே போறோம், இந்த பாவங்கள் போயிடுமா. ஏன்னா அந்த ஹரிநாமங்கிறது சிம்ம கர்ஜினி மாதிரி, இந்த பாவங்கள்லாம் துஷ்ட மிருகங்கள் மாதிரி. சிம்ம கர்ஜனை கேட்டா எல்லாம் போற மாதிரி இதெல்லாமே போயிடும். அவசேனாப்பி எம் நாம்னி கீர்த்தித்தே சர்வபாதகை துமார் விமுச்சதே சத்யா சிம்மத்ரஸ்தை மிருகேரிவ அப்படின்னு புராண ஸ்லோகம். அதனால ஒரு சிம்மநாதம் அப்படின்னு சொன்னானா சிம்மத்தினுடைய கர்ஜனை அப்படின்னா சில பேருக்கு அதுதான் பாதுகாப்பு, இன்னும் சில பேருக்கு அதுதான் பயங்கரம், பயத்தை கொடுக்கக்கூடியது. அந்த மாதிரிதான் இந்த தேசிகனுடைய நாதம், தேசிகனுடைய வாதமும் அப்படிதான். அது நமக்கெல்லாம் பாதுகாப்பு, ஏன்னா தேசிகனுடைய வாதம் இருக்கிறபடினாலும் நம்ம பத்திரமா இருக்கும். நமக்கெல்லாம் நம்ம மதத்துல வைஷ்ணவ மதம் பத்திரமா இருக்கிறதுக்கு காரணம் சுவாமி தேசிகனுடைய வாதம் தான். யாராவது ஏதாவது கேட்க ஆரம்பிச்சா அதுக்கு பதில் இங்க இருக்கு. இன்னும் சில பேருக்கு பயத்தை கொடுக்கறது, அது பிற மதத்தவாளுக்கு இது பயத்தை கொடுத்துருக்கு. அதனால ஒரு சிம்மநாதம்ங்கிறது எப்படி இருக்கும், அப்படியே தேசிகனுடைய வாதங்கள் இருக்கு. அப்படின்னால தேசிகனே கர்ணே சயேஷ கவிதா, அதனால்தான் கவிதார்க்கிக சிம்மநாதா அப்படிங்கிற தன்னுடைய வாதத்தை நாதம்ங்கிற. என்ன சிம்ம மூலியம், சிம்மத்தினுடைய கர்ஜனை இது, சிம்மத்தினுடைய வெற்றி கர்ஜனை இது அப்படிங்கிற. அப்படி தேசியன் சிம்மத்துக்கு ஒப்பிட்டு பல விதத்துல இந்த திருநாமத்துக்கு தாத்பரியம் சொல்லலாம். இன்னொரு விதம் கூட சொல்லலாம், கூஜந்தம் ராமராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆருஹ்ய கவிதா சாகாம் வந்தே வால்மீகி கோகிலம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. இது வால்மீகி ஒரு சிம்மம் அப்படின்னு சொல்ற ஸ்லோகம். இது வால்மீகியே கவி சிம்மம் அப்படின்னு சொல்ற ஸ்லோகம். வால்மீகி மகர்ஷி தான் ஆதிகவி, முதல் கவி அவர் தான். தேசிகனே சொல்ற வால்மீகி மாதிரி கவி யாருமே கிடையாது அப்படின்னு. ஏன்னா அது யாருக்குமே எந்த சந்தேகமே கிடையாது. முதல் முதல்ல ராமாயணத்தை வச்சு காவியம்னா எப்படி இருக்கும் அப்படிங்கறத காமிச்சவரே வால்மீகி தான். அது இல்லாட்டா அதுவே தெரிஞ்சிருக்காது. அப்போ கூஜந்தம் ராமராமேதி மதுரம் மதுராட்சரம் வால்மீகி ஆருஷ்ய கவிதா சாகம் வந்தே வால்மீகி கோகிலம் அப்படிங்கிறது வால்மீகி ஒரு கோகிலம்ங்கிறார், வால்மீகி ஒரு குயில் அப்படிங்கிறார் இந்த ஸ்லோகத்துல. அடுத்த ஸ்லோகத்துல வால்மீகேர் முனிசிம்மஸ்ய கவிதா வனச்சாரினா சிறுவன் ராமகதாநாதம் கோணையாதி பராம்கதி. இந்த ரெண்டாவது ஸ்லோகத்துல வால்மீகிங்கிறவர் சிம்மங்கிறார், கவிதா வனச்சாரினா, கவிதான்னு ஒரு காடு, கவிதைங்கிற ஒரு காடு, அந்த காட்டுல சரிச்சின் இருக்கிற சிம்மம் இது அப்படிங்கிற. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டானா, கவிதையே ஒரு காடு, அந்த காட்டுல நிறைய மிருகங்கள்லாம் இருக்கும். ஒரு காடு அப்படின்னா பல விதமான மிருகங்கள்லாம் இருக்கும், ஆனா அதுக்கெல்லாம் ராஜா யாருன்னா சிம்மம் தான் ராஜா. சிம்மத்துக்கு கட்டுப்பட்டுதான் எல்லாம் இருக்கான், சிம்மத்துக்கு பயந்துதான் எல்லாம் இருக்கான், சிம்மம் தான் சிரேஷ்டங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அந்த மாதிரி கவிதைங்கிறது ஒரு காடு, அந்த காட்டுல நிறைய பேர் இருக்கா, பல கவிகள் இருக்கா, நிறைய பேர் சஞ்சரிச்சின் இருக்கா, ஆனா அதுல சிம்மமா இருக்கிறவர் வால்மீகி, அவர் தான் சிரேஷ்டரா இருக்க. தேசியனே சொல்ற வால்மீகி கவின்னு ஆனப்பறம் பாக்கி பேர்ல கவினே சொல்லக்கூடாதுங்கிற, அந்த கவினை யாருமே சொல்லிக்க கூடாது அப்படிங்கிற வெக்கம் இல்லாமதான் சொல்லிக்கலாம்.
ஏன்னா அந்த அளவு சிரேஷ்டமான கவியா. அப்போ சிம்மன் ராமகதாநாதம், அந்த வால்மீகியனுடைய அந்த ராமகதா, அவருடைய அந்த சிம்மத்தினுடைய நாதம் எதுன்னா ராமகதா. வால்மீகிங்கிற சிம்மத்தினுடைய நாதம் ராமகதாநாதம். அதை கேட்டால் கோணையாதி பராங்குதின், யாருக்குதான் நல்ல கதி வராது அப்படிங்கிற அதே மாதிரி ரீதியில தேசிகனுடைய நாதம். தேசிகன் இப்ப என்ன பண்றான், கவிதார்க்கிய சிம்மம் கொல்லியோ, இந்த கவி தர்க்கம் இதெல்லாம் ஒரு காடுன்னு வச்சுக்கோம். இந்த காட்டில் நிறைய பேர் சஞ்சரிச்சுட்டு இருக்கா, ஆனா எல்லாருமே சாதாரண மிருகம் மாதிரி இருக்கா, மான் மாதிரி இருக்கா, இல்ல முயல் மாதிரி இருக்கா. காட்டுல மான் இருக்கு, முயல் இருக்கு, அணில் இருக்கு, குரங்கு இருக்கு, எல்லாம் போயிட்டு இருக்கு. அந்த மாதிரிதான் இவா இருக்கா. ஆனா இந்த கவிதார்க்கிகங்கிற வனத்துல சிம்மமாக இருக்கக்கூடியவர் சுவாமி தேசிகனா இருக்காரா. அதனால கவிதார்க்கிக சிம்மம் அப்படிங்கிறதுக்கு அநேக தாற்பயம் இருக்கு. கவிகளுக்குள்ளே தர்க்கவாதிகளுக்குள்ளே சிரேஷ்டமானவர் அப்படின்னு ஒரு அர்த்தம். சிங்கம்னா சிரேஷ்டம் அர்த்தம். கவிகளுக்குள்ளேயும் தர்க்கவாதம் பண்ணவர்களுக்குள்ளேயும் சிம்மமாக இருக்கிறவர் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா மற்ற பேர்லாம் சிம்மம் இல்லை, ஏதோ சாதாரணமாக சஞ்சரிக்கிறவளா இருக்கும்போது இவர் சிங்கம் மாதிரி ராஜா மாதிரி இருக்கார்ன்னு அர்த்தம். இந்த சிங்க கர்ஜனினாலே எல்லாரையும் சந்தோஷப்படுத்துறவர் அப்படின்னு ஒரு அர்த்தம். எல்லாருக்கும் பாதுகாப்பு கொடுக்கிறவர் அப்படின்னு அர்த்தம். சிம்மகர்ஜனை கேட்டு எப்படி காட்டில் போறவன் மற்ற மிருகங்கள்லேருந்து பாதுகாப்பு பெறுகிறானோ, அதுபோல நமக்கும் பாபங்கள்லேருந்தெல்லாம் பாதுகாப்பு கொடுக்கிறவர். நாமளும் மற்ற மதங்கள்ல சேர வேண்டாம், ஏன்னா இந்த சிம்மநாதம் இருக்கும் இல்லையோ, அதனால யார் என்ன சொன்னாலும் நமக்கு பயம் கிடையாது. யார் என்ன கர்ஜனை பண்ணாலும் தேசியம் கிட்ட பதில் இருக்கும் கட்டாயம். தேசியனுடைய கிரந்தங்கள்ல கட்டாயம் பதில் இருக்கும். எந்த மதமாக இருந்தாலும் அந்த மதத்துக்கு பதில் இருக்கும் கட்டாயம், அதில் சம்சயமே கிடையாது. அதனால நமக்கெல்லாம் ஒரு பாதுகாப்பு கொடுக்கிறவர், யார் பயமுறுத்துறமோ அவர்களுக்கெல்லாம் பயத்தை கொடுக்கிறவர், இப்படி சிம்மமாக இருக்கக்கூடியவர் அப்படிங்கிறத கவிதார்க்கிக கேசரி அப்படிங்கிற திருநாமத்தில் சொல்கிறார். ரொம்ப உத்தமமான ஒரு திருநாமம், அதனால தான் தனியிலே வந்திருக்கு சீமான் வேகநாதாரியாக கவிதார்க்கிக கேசரி அப்படின்னு. முதல்ல சொன்ன மாதிரி அந்த விஷயத்தை மறக்கக்கூடாது. கவி தர்க்கம், கவிதை தர்க்கம், இது ரெண்டுலேயும் சிரேஷ்டராக இருக்கிறது ஒரு தனி பெருமை. இது நிறைய பேருக்கு வராது. ஒரு இடத்துல சொல்கிறார், தர்க்கேஷு கர்க்கச தியா பயமேவ நானியே, காவியேஷு கோமல தியா பயமேவ நானியே. தர்க்கத்தில் முரட்டு புத்தி இருக்கிறது எங்களுக்கு தான், காவியங்களில் மிருதுவான புத்தி இருக்கிறதும் எங்களுக்கு தான், இது ரெண்டும் சேர்ந்து இருக்கிறது எங்களுக்கு மட்டுமே அப்படின்னு அவரே சொல்லும்படி இருக்கக்கூடிய ஒரு தனி பெருமை. அதை வச்சு இந்த ஒரு திருநாமம் கவிதா அறிக்கைக கேசரி அப்படின்னு. அடுத்த திருநாமம் 25வது, சதிராஜபதாம் போஜத்வந்தூரதம், ஸ்ரீ ராமானுஜருடைய திருவடி. அந்த திருவடி துவந்தம், திருவடி இரட்டை, அதை மாத்வி மதுவிரத, அந்த தேனை சாப்பிடக்கூடிய ஒரு வண்டு அப்படிங்கிற எம்பெருமானார் ராமானுஜருடைய திருவடியிலேயே எப்பொழுதுமே ஈடுபட்டு இருந்தவர். ஒரு இடத்துலயே எப்பவுமே ஈடுபட்டு இருந்தவாள்னா அதுக்கு உதாரணம் அழகா சொல்லணும். அதுக்குதான் அழகா சொல்ற, எத்திராஜர் ராமானுஜருடைய திருவடிங்கிறது தாமரையாம், திருவடி தாமரை. அந்த திருவடி தாமரையில இருக்கக்கூடிய ஒரு தேன் இருக்கேன், அது பரம போக்கியம், அதை சாப்பிடக்கூடிய வண்டு அப்படிங்கிற தன்ன. அப்படின்னா திருவடியில் அத்தனை ஈடுபட்டு, எப்படி வண்டானது பூல இருக்கிற தேனுக்காக ரொம்ப ஈடுபடுமோ, அந்த மாதிரி எம்பெருமானார் திருவடியில் அத்தனை ஈடுபாடு சுவாமி தேசிகனுக்கு அப்படிங்கிறது இதில் தெரிகிறது. இதில் இது ஒரு ரூபகம். ரூபகம்னா எம்பெருமானுடைய திருவடியே ஒரு தாமரை, சுவாமி தேசிகனே ஒரு வண்டு அப்படின்னு சொல்றது. ரூபகத்தில் பல அர்த்தம் கிடைக்கும். உதாரணமாக எம்பெருமானுடைய திருவடியே ஒரு தாமரை அப்படின்னா, அப்போ தாமரை மாதிரி அழகா இருக்கு, தாமரை மாதிரி மிருதுவாக இருக்கு, தாமரை மாதிரி மனத்தோடு இருக்கு, தாமரை மாதிரி ஹிருதயங்கரமாக எல்லாருக்கும் பிடிச்சபடி இருக்கு அப்படின்னு பல அர்த்தம் இருக்கு. தாமரையில் எப்படி தேன் இருக்கோ அப்படி மாதிரி எம்பெருமானுடைய திருவடியிலையும் தேன் இருக்கு. என்ன விஷ்ணு ஓ பதே பரமே மத் பகுத்சஹான்னு வேதம் சொல்றது, கொஞ்சம் திருவடியிலேருந்து தானே தேன் இருக்கு, தேன் இருக்குன்னா அத்தனை போக்கியமாக இருக்குன்னு அர்த்தம், அத்தனை நமக்கு பிடிச்சதா இருக்கு எம்பெருமானுடைய திருவடி. அது மாதிரி தேசிகன் தான் வண்டு அப்படின்னா அதுக்கும் பல அர்த்தம் வச்சுக்கணும்.
வண்டு வேற எதையுமே சாப்பிடாது, பூல இருக்கிற தேனை தான் சாப்பிடும். கண்ணாவனான் மண்ணில் அங்க அங்க இருக்கிற குப்பையில இருக்கிறதெல்லாம் போகாது, முள்ளு செடிக்கெல்லாம் போகாது. அதுவும் தாமரை பூல இருக்கிற தேனை சாப்பிட்ற வண்டு முள்ளிச்செடியில போய், முள்ளு செடியில போய் அங்க இருக்கிற பூ கிட்ட போகாது. அந்த மாதிரி பகவத் ராமானுஜருடைய திருவடி தாமரை அப்படிங்கிற தாமரையில ஈடுபடுற வண்டு சுவாமி தேசிகன். அவர் வேற யாருக்கிட்டையும் போக மாட்டார், வேற யாருக்கிட்டையும் அனுபவி ஈடுபட மாட்டார், அனுபவிக்க மாட்டார் அப்படிங்கிறது இங்க தெரியுது. எம்பெருமானுடைய திருவடியை பத்தி சொல்லிச்ச, சிற்றஞ்சிறுகாலே வந்து உன்னை செவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள்களாகிறார் ஆச்சியார். இவருடைய திருவடி பொன் தாமரை அப்படிங்கிறார். எம்பெருமானுடைய திருவடி பொத்தாமரையா இருக்கான், அதாவது வெறும் தாமரை அப்படின்னா அது தாமரை எல்லா இடத்துலயும் கிடைக்கிற வஸ்து தானே, அதனால ஒரு தாமரை பூவா அப்படின்னு ஒரு அலட்சியம் தோணும். அப்படி இல்லை, இது ஒரு சுவர்ண தாமரை, கிடைக்கிறதும் கஷ்டம் ஆனால் மரம் முக்கியமா இருக்கும். அது மாதிரி திருவடிய தாமரைன்னு பல இடத்துல சொல்றது. அப்ப திருவடிய தாமரைன்னு சொன்னா தேசிக்கனே உண்டு அப்படின்னா ராமானுஜருடைய ஸ்ரீசுக்திகள், எம்பெருமானார் அருளிய ஸ்ரீசுக்திகள் தான் அத்தனை போக்கியமா இருக்கு, தேன் மாதிரி இருக்கு, அதுல ஈடுபட்டு இருக்க அப்படின்னு அர்த்தம் சொல்லலாம். இதுக்கு எம்பெருமானாருடைய ஸ்ரீசுக்திகளை ஈடுபட்டவா வேற எதுவுமே அவளுக்கு பிடிக்காதான், வேற ஏதாவது புஸ்தகம் ஒன்று வந்து கொடுத்தா கூட வேண்டான்வா. ஏன்னா சீபாஷ்யம் முதலான கிரந்தங்களில் ஈடுபட்டவர்களுக்கு வேற எதுவுமே பிடிக்காத போயிடும். ஏன்னா இந்த வண்டு மாதிரி தான் அது, அத்தனை பரவ போக்கியமா இருக்கு, தாமரை பூலத்தேன்னு சாப்பிட்ற வண்டு வேற எங்கேயும் போகாது. அதனால தேசிகனே சொல்ற, எனக்கு வேற எதுவும் வேண்டாம், இதுவே போறோம். நிர்விஷ்டம் யதி சார்வபௌமோத்தசாம் ஆவருத்தி வெறி யௌவனம் நிர்தூதே தரபார தந்திர நிறையா நீதா சுகம் வாசராஹா. வயசான காலத்துல தேசியன் பண்ண ஸ்தோத்திரம் அபீச்சி ஸ்தோன்னு பேர், ரொம்ப 90 நிமிஷத்துக்கு மேல பண்ண ஸ்தோத்திரம் அது. ரங்கநாதனை திருப்பி ஸ்ரீரங்கத்துல கொண்டு வரணுங்கிறதுக்காக, ரங்கநாதன் ஸ்ரீரங்கத்துல இல்லாம வெளியில இருந்த சமயம் திருப்பி பெருமாளை ஸ்ரீரங்கத்துல ஏழை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தேசியன் பண்ண ஸ்தோத்திரம் இது. அப்ப தேசியனுக்கு ரொம்ப வயசாச்சுன்னு இந்த ஸ்லோகத்துல தெரியுது. அப்பா என்னுடைய காலம் எல்லாம் கழிச்சுட்டோம்பா, மொத்தமும் நன்னா அனுபவிச்சுட்டேன், நம்மளை சொல்லுவோம்ல நன்னா அனுபவிச்சுட்டேன், அது மாதிரி நன்னா அனுபவிச்சுட்டேன், யௌவனமெல்லாம் நன்னா அனுபவிச்சாச்சுன்னு தேசிகன். யௌவனத்தை நன்னா அனுபவிச்சாச்சா, எப்படி அனுபவிச்சேன்னா எதி சார்வபௌமோ வச்சசாம் ஆவருத்தி பி, ராமானுஜருடைய ஸ்ரீசுக்திகளை திருப்பி 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 ஆவருத்தி பண்ணி அதை அனுபவிச்சே யௌவனம் போயிடுத்துங்கிற. யௌவனத்தில் எல்லாரும் எதையும் அனுபவிக்கிறா, எத்தனையோ விஷயங்களை அனுபவிக்கிறா, திருப்பி திருப்பி அனுபவிக்கிறா, அவளும் மீண்டும் மீண்டும் அனுபவிக்கிறாள். ஆனால் தேசிய நடகா சொல்ற, எதி சார்வபௌம வச்சசாம் ஆவருத்தி பிஹி யௌவனம் நிர்விஷ்டம், இவனத்தை நன்னா கழிச்சுங்கிற, நன்னா அனுபவிச்சுட்டேன், திருப்தி அனுபவிச்சேன், ராமானுடைய சீசுக்திகளை அனுபவிச்சேன் அனுபவிச்சேன் அப்படி அனுபவிச்சேங்கிற. ஆவருத்திங்கிறது ரொம்ப முக்கியம், திருப்பி திருப்பி அனுபவிக்கிறதுக்கு அதில் அத்தனை விஷயம் இருக்கு. பூல தேன் மாதிரி பரிசித்த கிரகணாங்க, பரிசயம் பண்ண பண்ண பண்ணாதான் நிறைய அர்த்தம் வரும். ஒரு தரம் முடிச்சுதான் இல்லை சீபாஷ்யத்தை, மறுநாள் கையில எடுத்து அதே விஷயத்தை பார்த்தா வேற ஒரு அர்த்தம் வரணும், அது மறுநாள் கையில எடுத்து அதே விஷயத்தை பார்த்தா இன்னொரு அர்த்தம் கிடைக்கணும் நமக்கு. எத்தனை தரம் படிச்சாலும் அத்தனை தான் அர்த்தம் கிடைக்கணும், அத்தனை தான் ஆனந்தம் இருக்கும். அதனால் அப்படிப்பட்ட சீபாஷ்யம் முதலான எம்பெருமானாருடைய ஸ்ரீசுக்திகளை பருகி ஆனந்தத்திலே இருக்கக்கூடிய ஒரு வண்டு சுவாமி தேசிகன். நிர்விஷ்டம் எதிசாரோகோசாம் அப்படிங்கிறது ரகசியத்தின் சத்திரத்து, சரிதான் அடைய அபீதி ஸ்தவத்துல சொன்னேன், அபீதி ஸ்தவத்துல இல்ல ரகசியத்திரை சாத்திர இருக்கிற ஸ்லோகம் இது. ரகசியத்திரை சாரமும் சுவாமி தேசிகன் 90 நிமிஷத்துல பண்ண ஸ்லோகம் தான். இதே விஷயம் அபீதி ஸ்தவத்திலையும் இருக்கு. அபீதி ஸ்தவத்துல கடைசி ஸ்லோகத்துக்கு முன் ஸ்லோகம், அதுல எம்பெருமானாருடைய சீசுக்கு அனுபவிச்சே யௌவனம் போயிடுத்து அப்படிங்கிற
ரசபரேன நீதம் வயஹா, ராமானுடைய சீசூக்தி ரசம் இருக்கொல்லியோ, இந்த ரசத்தை பரிய பெரிய என் வயசெல்லாம் போயிடுது அப்படிங்கிற. பிரபுல்ல பலித்தம் சிரஹா, தலையெல்லாம் நரைச்சு போச்சு. பரமிக க்ஷமம் பிரார்த்தியை, பிரார்த்திக்க வேண்டியது ஒன்று இருக்குங்க. அந்த மாதிரி சுவாமி தேசிகன் போன திருநாமத்தில் சொல்லும்போது கவிதார்க்கிக்க கேசரினார், பத்து பேருக்கெல்லாம் சிம்மமா இருக்கார் அப்படின்னார். பத்து பேரெல்லாம் எம்பிரமானார் ராமானுடைய திருவடியில சேத்துற சிம்மமா இருக்கார் அப்படின்னார். சிம்ம கர்ஜனை கேட்டு மலையடி வாரத்தில் தங்குற மாதிரி எல்லாம் ராமானுஜனுடைய திருவடி வாரத்தை வந்துருவா எல்லாரும் அப்படின்னார். இந்த திருநாமத்தில் அந்த ராமானுஜர் திருவடி வாரத்தில் தேசிகன் எப்படி வீட்டில் இருந்தார் அப்படிங்கிறத அழகாக சொல்றார். யதிராஜ பதாம்போஜ துவந்த்வ மாத்வி மதுவிரதா, மதுவிரதாங்கிறதே சம்ஸ்கிருதத்தில் அழகான வார்த்தை இது. மதுனா தேனே, தேனே விரதமா, தேனே சாப்பிட்டுருக்கும் மண்டு, வேற எதுவும் சாப்பிடாது, அதனால் அதுக்கு மது விரதம் பேர். அது மாதிரி தேசியன் ராமானுஜர் சீ சுக்தியில் ஈடுபடுறதே விரதம். அவர் ஓயாத அதே படிச்சுட்டு நூறு பேருக்கு நூறு தடவை காலக்ஷேமம் சாய்ச்சிருக்கான். சீவாஷம் மாத்திரமே நூறு தடவை அவருடைய வாழ்நாளில் காலக்ஷேமம் சாய்ச்சானா எப்படி இருக்கும். அவரே அதை பற்றி குறிப்பு எல்லாம் தந்திருக்கார் தேசிகனே. அந்த மாதிரி எம்பெருமானார் திருவடியில் ஈடுபட்டவர் அப்படிங்கிறது இந்த திருநாமம். இதுவரைக்கும் முன்னாடி இருந்த திருநாமங்களில் இன்னைக்கு ஆரம்பித்ததுலேருந்து பல சாஸ்திரங்கள் படித்து சுவாமி தேசிகன் ரொம்ப சிரேஷ்டராக இருந்தார் அப்படிங்கிறது வந்தது. இப்போ இந்த திருநாமத்திலேருந்து ஆரம்பம் நம்ம ஆச்சாரியால்கிட்ட எத்தனை ஈடுபட்டு இருந்தார்னு அதுதான் இப்போ ராமானுஜர் ஆரம்பிச்சிருக்கார். அடுத்த திருநாமத்திலேருந்து நாதமுனிகள் ஆள வந்தார், இவா கிட்டலாம் தேசியன் எப்படி ஈடுபட்டார் அப்படிங்கிறது வரும். இப்போ முதல்ல பகவத் ராமானுஜர்கிட்ட ஆரம்பித்தார். வேற எந்த மதத்தையும் தேசியன் மதிக்காமல் இருந்ததுக்கு காரணமே அதுதான். எதுவுமே மதிக்க மாட்டார், துச்சமாக்கிடுவார், சீச்சின்னு ஆக்கிடுவார். யார் எந்த வாதம் பண்ணாலும் ஒரு ஒரு க்ஷணகாலத்தில் உதறி தள்ளுவார், சீ போண்டுவார். அவரால் சொல்ல முடியும் இது போய் ஒரு வாதமானுவார் அவளை பார்த்து. ஏன் அதெல்லாம் அவஜ்ஞை பண்ணுறார், ஏன் அவமரியாதை பண்ணுறார் அப்படின்னா அது காரணம் இருக்கு. தேன் கிடைக்கும்போது நமக்கு அப்போ ஒன்றுமில்லாத ரசமே இல்லாத ஒன்றை பார்த்தா யார் வார்த்தா அவஜ்ஞை தானே பண்ணுவார். தேன் எப்படி தேன் இருக்கும்போது நமக்கு அதை சாப்பிடுவோமா, இல்லை ரசமே இல்லாமல் கசப்பாக இருக்கக்கூடிய வேற ஏதாவது எடுத்தா கொடுத்தா சாப்பிடுவோமா. இந்த மாதிரி எம்பெருமானாருடைய சீ சுக்திங்கிறது ரொம்ப உத்தமமாக இருக்குங்கிறது மாத்திரம் இல்லை, அனுபவிக்கும்படியாக இருக்கு, அது தேனாக இருக்கு. அதை அனுபவிச்சு அனுபவிச்ச வாழ்க்கை பாக்கி மதங்கள்லாம் எதுவுமே பிடிக்காது தானே. உதாரணம் பகவத்கீதா பாஷ்யம் பார்த்தா தெரியும். பகவத்கீதைக்கு சுவாமி தேசிகன் காலத்திலேயே நூறு பாஷ்யம் இருந்ததுன்ற அநேக பாஷ்யம் இப்பவும் இருக்கு. அதில் எம்பெருமானாருடைய பாஷ்யத்தை படித்தவா பாக்கி எதை பார்த்தா கிட்டே கொண்டு வர மாட்டான். ராமாயணத்துக்கு எம்பெருமானாருடைய வியாக்கியானத்தை எல்லாம் அனுபவிச்சுவா பாக்கி எதையும் கிட்டே கொண்டு வர மாட்டான். வைஷ்ணவான்னு இல்லை, பிறர்களே கூட அப்படிதான் இருக்கா. அப்போ ராமாயணத்துக்கு பகவத் ராமானுஜர் சொன்ன அர்த்தங்கள்லாம் எப்படி எப்படி தேசிகன் பிரிவாச்சாம் பிள்ளைலாம் சாய்ச்சிருக்காங்க, இதை தான் அவர்கள்லாம் ரொம்ப ஈடுபடுறாங்க. ஏன்னா அது மாதிரி மற்ற அர்த்தங்கள்லாம் இல்லைங்கிறாங்க. அந்த மாதிரி எம்பெருமானார் சீசுக்திக்கு அத்தனை பெருமை இருக்கிற அப்படின்னாலே அதில் ஈடுபட்டு ஈடுபட்டு வந்து மாதிரி திளைச்சவர் சுவாமி தேசிகன் அப்படிங்கிறது இந்த திருநாமத்தினுடைய சாரம். அதே மாதிரி ஆள வந்தார் நாதமுனிகள் முதலான ஆச்சாரியர்கள்கிட்ட எப்படி ஈடுபட்டார் அப்படிங்கிற விஷயம் அடுத்த திருநாமத்திலேருந்து வரப்போகிறது, அதை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம்.